Hi friends, welcome to Achumma's Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம 90s kids ஓட ஃபேவரட் ஆன பெட்டிக்கடை கடலை மிட்டாய் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். கடலை மிட்டாய் வந்துட்டு நம்ம நார்மலா பண்ற மாதிரி கேரமல் அந்த கடலை மிட்டாய் கிடையாதுங்க. இது வேற மாதிரி நான் எப்படினு சொல்லி பண்ணிட்டு காமிக்கிறேன். நான் வந்துட்டு இங்க 200 கிராம் நிலக்கடலை வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை எடுத்துட்டு வறுத்த கடலையை எடுத்துக்கோங்க வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு வறுத்த கடலை கிடைக்கலைன்னா நீங்க வந்துட்டு ஒரு தடவை வறுத்துட்டு அந்த தோல் ஃபுல்லா இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கடலையை வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்திடுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுமே சேர்க்காம இத வந்துட்டு நம்ம ஒரு அடி அடிச்சிட்டு வந்தறலாம். பாருங்க இப்போ கொஞ்சம் தரி தரியா அரைஞ்சிருக்கு. இதுல வந்துட்டு 2 ஏலக்காய், அடுத்து பாத்தீங்கன்னா கரும்பு சக்கரை ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட வெல்லம் இருந்தா நீங்க வெல்லம் இல்லனா சக்கரை சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து இந்த பீனட்லயே கடலையிலயே வந்துட்டு sugar இனிப்பு வந்து இருக்கும். இது கூட ஒரே 1 ஸ்பூன் நெய். இவ்வளவுதான் கம்மியான இன்கிரிடியன்ஸ், ரொம்ப கம்மியான வேலை தாங்க. இப்போ வந்துட்டு இதை நம்ம நல்லா பேஸ்ட் அரைச்சுக்க போறோம். பாருங்க இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா தறி தறியா தான் இருக்கும். அந்த மிட்டாய் வந்து அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சின்ன பிள்ளையில நம்ம எல்லாம் கொட்டி கடையில வாங்கி சாப்பிட்டுருக்கோம். இப்படி பிடிச்சிங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். சரிதா, உருண்டை பிடிக்க வரணும். அந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் அரைச்சிங்கன்னா இதுல இருந்து எண்ணெய் எல்லாம் வந்து வெளியில வந்துடும் பீனட்ல இருந்து. அதனால ரொம்ப நேரம் அரைக்க கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்ப நான் இந்த மாதிரி ஒரு ரிங் வச்சிருக்கேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா வந்துட்டு நீங்க மூடி இருக்கும் இல்லையா, ஏதாச்சும் வாட்டர் கேன் மூடியோ அந்த மாதிரி அது கூட நீங்க வச்சுக்கலாம். இப்ப இது வச்சுட்டு நான் வந்துட்டு இதுல இருந்து கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி வைக்க போறேன் ஷேப் பண்றதுக்காக. நீங்க ஏதாச்சும் தட்டில் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம். ஆனால் பொட்டி கடையில எல்லாம் இது ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும். நல்லா இடம் இல்லாம டைட்டா வந்துட்டு அமுத்தி கொடுங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தினதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே இந்த ரிங்க மட்டும் எடுத்துருவோம். வாவ், பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா, இது மேல வந்துட்டு நான் நடுவில் ஒரே ஒரு முந்திரி பழம் மட்டும் வைக்கிறேன், திராட்சை பழம். இது வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பெட்டி கடையிலலாம் இப்படிதான் இருக்கும். இந்த பழம் வச்சு இருக்காது. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பெட்டிக்கடை கடலை மிட்டாய் தயாராயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, ஒரு 1 வீக் வரைக்கும் நல்லா சாப்பிடலாம். வெளியில வச்சுட்டு நீங்க வந்துட்டு ஒரு 2 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.